அதிமுக தலைமையிலான அரசை இயக்குவது மோடிதான் என்று ஏற்கனவே பலமுறை தெரிவித்துள்ளோம். இப்போது ஞானோதயம் வந்து பன்னீர்செல்வம் உண்மையை கூறியிருக்கிறார் என்றார் முத்தரசன். இதுதான் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறோமே, அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இயக்குவது மோடிதான், மோடி சர்க்கார் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது, அவர் தான் இயக்குனர். அந்த இயக்குனர் சொல்கிறபடி தான் இவர்கள் எடப்பாடியும் ஓபிஎஸும் கேட்டுக்கணும். ஏற்கனவே நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம், அதான் திரும்ப இப்பொழுது ஞானோதயம் வந்து ஓபிஎஸ் குறிப்பிடுகிறார். குஜராத்திலிருந்து ஆயில் ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு வந்த லாரி திருவள்ளூர் பண்டிகவனூர் நெடுஞ்சாலையில் வந்தபோது திடீரென தீ பற்றியது. அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் மல்லையா கிருஷ்ணன் லாரியை நிறுத்திவிட்டு தப்பினார். தீயணைப்பு வீரர்கள் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் 10,000 லிட்டர் என்ஜின் ஆயில் முற்றிலுமாக எரிந்து நாசமாகியது. விபத்து குறித்து சோழவரம் போலீசார் விசாரிக்கின்றனர். தனது 2 வயது மகள் ரக்ஷிதாவை விருதுநகரில் உள்ள நகராட்சி அங்கன்வாடி பள்ளியில் சேர்த்துள்ளார் கலெக்டர் சிவஞானம். கலெக்டரின் இந்த செயல் அங்கன்வாடி மீதான மக்களின் நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. தனது காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் மதுரை திருமங்கலத்தில் 14 வயது சித்ரா என்ற பெண் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளான் 28 வயதான பாலமுருகன். ஆபத்தான நிலையில் சித்ரா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசார் பாலமுருகனை கைது செய்தனர். நாமக்கல் புதன் சந்தையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார் வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன். வண்டல்மண் ஏற்றி வந்த 2 லாரிகளை பிடித்த அவர் ஆவணங்கள் சரியாக இருந்தும் லாரிகளை விடுவிக்க 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. 5,000 ரூபாய் கொடுத்த லாரி ஓட்டுநர் மீதி பணத்தை கொடுத்துவிட்டு லாரியை மீட்டுச் செல்ல கூறியுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் லாரி உரிமையாளர் சின்னத்தம்பி புகார் அளித்தார். போலீசாரின் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய பணத்தை சின்னத்தம்பி கொடுத்தபோது அதை பெற்ற வட்டாட்சியர் பாலகிருஷ்ணனை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த தென்னரசு தனது நண்பர் சண்முகத்துடன் சைக்கிளில் விழுப்புரம் புறவழிச்சாலையில் சென்றபோது எதிரே வந்த லாரி மீது மோதி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதேபோல் விழுப்புரம் மகாராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயராம் சாலையோரம் நடந்து சென்றபோது மோட்டார் சைக்கிள் மோதி சம்பவ இடத்திலேயே பலியானார். கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ராஜசேகர் 2007 இவரை காணவில்லை என மனைவி சுதாவின் சகோதரர் ரவி 2012 தக்கலை ஸ்டேஷனில் புகார் அளித்தார். கிடப்பில் கிடந்த இந்த வழக்கை தனிப்படை போலீசார் மீண்டும் விசாரணையை துவக்கினர். சுதா அதே பகுதியைச் சேர்ந்த ஆண்டின் ஷிபு என்பவருடன் தவறான தொடர்பு கொண்டிருந்ததை ராஜசேகர் கண்டித்துள்ளார். ஆத்திரமடைந்த இருவரும் ராஜசேகரை கொன்று வீட்டின் கழிவறை தொட்டியில் மறைத்துள்ளனர். பின்னர் கணவரை காணவில்லை என்று சுதா நாடகமாடியது விசாரணையில் தெரியவந்தது. கழிவு நீர் தேக்க தொட்டியில் எலும்பு கூடுகள் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் சுதா ஆண்டின் ஷிபு இருவரையும் கைது செய்தனர். சகோதரிய புருஷனை காணாமல் போனார். அப்போ வந்து அவர்கிட்ட போய் கேட்டேன், இப்படி புருஷன் இங்கேன்னு. அது வெளிநாட்டுக்கு போயிருக்கு, வெளிநாட்டுக்கு போயிருக்குன்னு சொன்னான். அப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடியே வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணினேன், ஹஸ்பண்டை காணலை, சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி இவ மேலே நடவடிக்கை எடுக்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அப்போ இவன் என்ன பண்ணி போட்டால், இப்போ ஒரு 5 வருஷம் முன்னாடி ஆளை செட் பண்ணி என்ன கொல்லக்கு 3 லட்சம் ரூபாயை கொடுத்து என்ன அடித்து போட்டான். அடித்த பிறகு பின்ன மீண்டும் வந்து இப்போ ஒரு 5 வருஷம் 2 வருஷம் முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணினேன். அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இப்போ இது பண்ணியிருக்காவே. இன்னும் வந்து பாத்ரூமு இதுக்குள்ளே போட்டிருக்கு, செப்டி டேங்குக்குள்ள அடி. அதை வந்து இப்போ இன்னும் கண்டுபிடிச்சிருக்காவே, அவளே வாக்குமூலம் கொடுத்துருக்கா, நான் தான் கொன்னேன். மயிலாடுதுறையில் 2003 கட்டாய மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற பேரணியில் போலீசாருடன் ஏற்பட்ட தகராறில் கடையில் உடைக்கப்பட்டதுடன் போலீசார் சிலர் காயமடைந்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகாத திருமாவளவன் உள்ளிட்ட 6 பேருக்கும் மயிலாடுதுறை மாஜிஸ்திரேட் கோர்ட் நீதிபதி செல்லபாண்டியன் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார். குன்னூர் ஓட்டுப்பட்டறை முத்தாளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் முதல்வர் பழனிசாமி கலந்து கொண்டார். அவரை வரவேற்க பர்லியாரிலிருந்து குன்னூர் வரை சாலையோரங்களில் பேனர்கள், தட்டிகள், கொடிக்கம்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. லாஸ் பால்ஸ் பாலம் அருகே கட்டப்பட்டிருந்த ஒரு கொடிக்கம்பம் அந்த வழியாக பைக்கில் வந்த ஃபாரூக் என்பவர் மீது விழுந்தது. நிலை தடுமாறி விழுந்து படுகாயமடைந்த ஃபாரூக் மேல் சிகிச்சைக்காக கோவைக்கு கொண்டு செல்லப்பட்டார்.
நான்கு வழிச்சாலை பணிக்காக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை அடுத்த மணலூரில் 120 ஆண்டுகளான வீட்டை அகற்ற உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. வீட்டின் உரிமையாளர்களில் ஒருவர் வீட்டை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் பாதுகாப்பு கருதி 2 டிஎஸ்பிக்கள் தலைமையில் 9 இன்ஸ்பெக்டர்கள், 11 எஸ்ஐக்கள் உள்ளிட்ட 148 போலீசார் முன்னிலையில் வீடு இடிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜக்கமங்கலம் அருகே அனந்த நாடார் குடியிருப்பு பகுதியில் ஆக்சிஸ் வங்கி ஏடிஎம் உள்ளது. கொள்ளையர்கள் ஏடிஎம் இயந்திரத்தின் பணம் நிரப்பும் பகுதியை உடைக்க முடியாத நிலையில் கண்காணிப்பு கேமரா மற்ற கருவிகளை உடைத்து சென்றனர். ராஜக்கமங்கலம் போலீசார் விசாரிக்கின்றனர். ஈரோடு வேப்பம்பாளையத்தில் உள்ள 2 ஏக்கர் குளத்தில் மீன்கள் இறந்து மிதக்கின்றன. இதனால் இப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. குளத்து நீர் மாசடைந்ததால் மீன்கள் இறந்திருக்கலாம் என கூறும் இப்பகுதி மக்கள் நிலத்தடி நீர் ஆதாரமாக இருக்கும் இக்குளத்தை சுத்தப்படுத்தி பராமரிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காவலர்கள் குறைதீர்ப்பு முகாமை தமிழக காவல்துறை டிஜிபி ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். முகாமில் காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். குறைதீர்ப்பு முகாமில் பெரும்பாலானோர் பணி மாறுதல் கேட்பதாகவும் முடிந்தவரை அனைவரது மனுக்களும் பரிசீலித்து ஆணை பிறப்பிக்கப்படும் என ராஜேந்திரன் கூறினார். கிரீவன்ஸை வந்த பேட்டர்னை பார்த்தா 55% மாறுதல் கேட்டு வந்திருக்கிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று பிற கோரிக்கைகள், ப்ரொமோஷன் வேண்டும், வீடு ஒதுக்க வேண்டும் என்று இத்தகைய கோரிக்கைகள் 15% வந்திருக்கிறது. மாவட்டத்தில் உள்ள காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் ஆணையாளர்கள் அத்தகைய கோரிக்கைகள் நிவர்த்தி செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள்.